அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அளவியல் இந்த பாடத்துடைய தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இது மூணாவது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவி. ஸோ இந்த வெர்னியர் அளவியும் திருகளவி இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கலுக்காக வைக்கப்பட்ட பகுதி தான். ஸோ அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இருந்தாலும் அதுலேயும் ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் இருக்குது, நான் அது என்னென்னு சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ணி படிங்க சரிங்களா. ஸோ இதில் இருக்க நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, நான் சொல்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுங்க போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது இந்த வெந்நீர் அளவியும் திருகு அளவியும் ரெண்டுமே மிக குறைந்த நீளங்களை அளக்க பயன்படுது. இந்த ரெண்டுமே வெந்நீர் அளவி குறைந்த நீளம், திருகு அளவி பார்த்திங்கன்னா மிக குறைந்த நீளம். சரி, எந்த பொருள்களுக்கு அடுத்த கேள்வி வரும். இப்போ சாதாரண பார்த்திங்கன்னா ஒரு கோலி குண்டு இருக்குன்னா அதனுடைய அந்த வித், அதனுடைய நீளம் அல்லது ஆழம் எப்படியோ சொல்லலாம். ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய திருகு அளவியை பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த படத்தில் பாருங்களேன், ஒரு உள்ளேருந்து ஒரு கோலி குண்டு வச்சுருக்காங்க, அவருடைய அகலத்தை இந்த மாதிரி தான் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. சார் எந்த மாதிரி சார், நல்லா கவனிங்க. ஸோ அந்த வெர்னியர் அளவுகோலில் ரெண்டு ஸ்கேல் இருக்கும். ஒன்று முதன்மை அளவுகோல் அப்படின்வாங்க, ஒன்று முதன்மை அளவுகோல் இதுங்க, அதாவது இந்த ஸ்கேல். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவுகோல், அதாவது அந்த ஸ்கேலுக்கு மேலேயே இன்னொரு ஸ்கேல் இருக்கும் சரிங்களா. இந்த பாருங்கள், அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது எனக்கு இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வெர்னியர் அளவுகோல். இப்போ மேலே பார்த்தது முதன்மை அளவுகோல், இப்போ கீழே நான் ரவுண்ட் பண்ணது வெர்னியர் அளவுகோல். அந்த மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேல், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். ரைட்டுங்க சார், இது எதுக்கு சார் நாங்கள் பார்க்கணும், முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா முதன்மை அளவுகோல்னு என்னாது, வெர்னியர் அளவுகோல் தெரிஞ்சால் தான் அது சம்மந்தமான ஸ்டேட்மெண்ட் கேள்விகளுக்கு உங்களால் பதில் எழுத முடியும். சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் இந்த ஸ்கேலுடைய நான் யூஸை சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அந்த கண்ணோட்டத்திலேயே இந்த மற்ற இருக்க பகுதிகளை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தா போதும், அதுவே உங்களுக்கு எக்ஸாமுக்கு போதுமானது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்து ரெண்டு ஸ்கேல் இருக்க சொல்லியிருந்தேன். இப்போ தோராயமாக ஒரு கோழி குண்டு எடுத்துக்கிறோம், அந்த கோழி குண்டு பார்த்திங்கன்னா அக்யூரட்டாக அதோடைய அகலம் ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா கவலையே இல்லை, நம்ம நார்மல் ஸ்கேல்லே அளந்துடலாம். சரி, நார்மல் ஸ்கேல் அளக்கிறப்ப அந்த ஒரு கோலம் அது, அப்போ நமக்கு கொஞ்சம் சிரமம் சரிங்களா. அந்த ஸ்பியராக இருக்கிறதுனால அதை மெஷர் பண்ணுறது நார்மல் ஸ்கேலில் சிரமம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டு பக்கமும் பொறுத்து நிறுத்துகிற மாதிரி இந்த படத்தில் பார்த்த மாதிரி இருந்தால் தான் அதை மெஷர் பண்ண முடியும். ரைட்டு சார், அப்போ 3 சென்டிமீட்டருக்கு எதுக்கு சார் இந்த ரெண்டு ஸ்கேலு? அந்த கோலி குண்டு ஒருவேளை 3 சென்டிமீட்டர் இல்லாமல் மேற்கொண்டு ஒரு 2 மில்லிமீட்டரோ 3 மில்லிமீட்டரோ எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை எப்படி மெஷர் பண்ணுறது? நம்மளால் என்ன பண்ணுவோம், ரவுண்ட் பண்ணி ஒரு 3 சென்டிமீட்டர்னு போட்டுருவோம். நான் அப்படி போடாமல் அக்யூரட்டாக, அதாவது அக்யூரட்டாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஸ்கேலை பயன்படுத்தணும். ஸோ அது எப்படி சார், முதல் இருக்கக்கூடிய அந்த முதன்மை அளவுகளில் எத்தனை அளவுகள் பார்க்கணும், இப்போ 3 காட்டுதுன்னா அந்த 3 தான். அது போக இந்த உள்ளே இருக்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேலில் எந்த கோடு மேற்பொருந்திருக்குன்னு பார்க்கணும், அதுதான் அதனுடைய மில்லிமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கோடு மேற்பொருந்திருக்குன்னா இது ஒரு முதன்மை அளவுகளில் ஒரு 4 இருக்குன்னா, ஸோ 4.4 நாலாவது கோடு பொருந்திருந்தா அப்போ 4 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் 4.4 அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக, இதுக்காக தான் இந்த ஸ்கேல் பயன்படுத்தப்படுது. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா வாங்க அந்த குவஸ்டினை கவனிப்போம். இந்த இடத்துல கவனிங்களேன், 1 மீட்டர் அளவியின் மீச்சிற்றளவானது 1 மில்லிமீட்டர் ஆகும். இதனை பயன்படுத்தி பொருள்களின் நீளத்தினை மில்லிமீட்டர் அளவுக்கு, எவ்வளோங்க மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியமாக கணக்கிடலாம். அதில் இப்போ பார்க்கக்கூடிய வெர்னியர் ஸ்கேலை வச்சுக்கிட்டு 0.1 mm அளவுக்கு கிளியராக நம்ம என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய ஸ்க்ரூகாச் ஒன்று பார்ப்போம், அது பார்த்திங்கன்னா 0.01 mm, ரொம்ப கம்மியான அளவையும் அதை வச்சு மெஷர் பண்ண முடியும். அதை நான் நடத்துகிறப்ப சொல்கிறேன். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. வெர்னியர் அளவியை கொண்டு 0.1 mm துல்லியமாகவும், திருகு அளவியை கொண்டு 0.01 mm துல்லியமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை மெஷர் பண்ண முடியும். ஓகே, அதாவது வி கேன் ஹேவ் ஆன் அக்யூரசி ஆஃப் 0.1 mm அண்ட் வித் ஸ்க்ரூ காச் வி கேன் ஹேவ் ஆன் அக்யூரசி ஆஃப் 0.01 mm. ரைட், ஓகே.
இந்த வெர்னியர் அளவுகளில் மிக முக்கியமான பகுதியாக நான் பார்க்குறது இந்த மீச்சிட்ட அளவு தான். ஸோ இதை மட்டும் நல்லா கவனித்து பாருங்கள், புரிஞ்சால் புரியும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும், புரியலாட்டி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். கருவியின் மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முதன்மை கோலின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு பை வெர்னியர் கோல் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. இந்த வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 பிரிவுகள் இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். வெர்னியர் அளவுகளில் உள்ள மொத்த பிரிவுகளின் எண்ணிக்கையும் கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ மொத்தம் 10 பிரிவுகள். அதில் இருக்க உட்பிரிவுகள் எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா, மில்லி மீட்டரில் இருக்கும். இப்போ மேலே பார்த்த இந்த 10 ஒவ்வொன்றும் 1 சென்டிமீட்டர். அப்போ அந்த முதன்மை அளவுகோலில் இருக்கக்கூடிய அந்த 10 அளவுகள் சென்டிமீட்டரில் இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்பிரிவுகள் எப்படி இருக்கும், மில்லி மீட்டரில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுவே ஒரு மிக முக்கியமான கேள்வி தான். இப்போ மீச்சிற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய வெர்னியர் அளவுகோலை வச்சு 1 மில்லிமீட்டர் அளவுக்கு துல்லியத்தன்மையாக பொருட்களுடைய நீளத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை மேலே எழுதுங்க. மொத்தம் எத்தனை பிரிவுகள், அதை கீழே எழுதுங்க. ரெண்டையும் வகுத்துட்டிங்கன்னா அதுதான் அதனுடைய மீச்சிற்றளவு. ஆங்கிலத்தில் லீஸ் கவுண்ட் அல்லது எல்சி அப்படின்வாங்க. அதாவது முதன்மை கோலின் ஒரு மிகச்சிறிய பிரிவின் மதிப்பு எவ்வளோங்க இருக்குல்ல. சின்ன கோடு எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் குறிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் பாருங்கள், வெர்னியர் கோல் பிரிவுகளில் உள்ள மொத்த எண்ணிக்கை அது எவ்வளோ, 10. இப்போ 1/10 என்ன பண்ணுவோம், 0.1 எழுதுவோம். மில்லிமீட்டர் எழுதுனா, சென்டிமீட்டர் எழுதுனா 0.01 சென்டிமீட்டர் எழுதுவோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ வெர்னியர் அளவியில் இந்த அளவுக்கு போதுமானது. மற்றதெல்லாம் படிக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கங்க போதும். இது எதுவுமே வேண்டாம், இந்த கணக்கெல்லாம் வேண்டாம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ப்ராக்டிக்கலி கொடுத்துருக்குது தான். அதுக்கடுத்து நம்ம எங்கே பார்க்க போகிறோம்னா, திருகு அளவியை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், திருகு அளவி, ஸ்க்ரூ காஜ். இந்த அதுக்கு இடையில் ஒன்று இருக்குது, இந்த டிஜிட்டல் வெர்னியர் ஸ்கேல். அதையும் ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. எண்ணிலக்க, அதாவது டிஜிட்டல் வெர்னியர் அளவி, எண்ணிலக்க வெர்னியர் அளவி அப்படின்வாங்க. இது எப்படின்னா, இப்போ பார்த்த அதே மாதிரி தான். நம்ம இந்த ரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிட்ஜ் மாதிரி இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலாக செட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் விஷயம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். எண்ணிலக்க வெர்னியர் அளவி தெரிஞ்சு மட்டும் வச்சுருங்க போதும். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருகளவி தான் பார்க்க போகிறோம். ஸோ திருகளவி மிக மிக முக்கியம். ஸோ திருகளவி எப்படி இருக்குன்னா, அந்த படத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தது மாதிரியே ஸ்கேல் இங்கே இருக்காது, இது வேறு மாதிரி இருக்கும். அதாவது இங்கே பார்க்கக்கூடிய இந்த தலைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொட்டேட் ஆகும். இது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். எதுக்கு மேலேனா, இந்த புரிக்கோல்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்கேல் மேலே அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும், சாரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு அதுக்கு மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் மாதிரி இருக்கும். ஸோ சுத்த முடியும், சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இதில் வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அந்த தலைக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, மொதல் புரிக்கோலில் பார்ப்பாங்க எத்தனை சென்டிமீட்டர் நகர்ந்து போயிருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ 0, 5, 10 இருக்குது பாருங்கள், எத்தனை கோடு இருக்குது பாருங்கள், 11, 12, 13, 14. ஸோ 15வது கோடு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா 15 மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த புள்ளிக்கு அப்புறம் என்ன தசம எண்கள் எழுதணுன்றத அந்த சுற்றுற தலைக்கோள் வந்து முடிவு பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த தலைக்கோளில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை அளவுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, 100 அளவுகள் இருக்குது. இப்போ நம்முடைய ஏற்கனவே பார்த்த வெர்னியர் ஸ்கேலில் மீச்சிற்றளவு எப்படி பார்த்தோம்னா, அதாவது ஒரு புரியிட தூரம், ஒரே ஒரு சின்ன அளவையும் அதில் இருக்க மொத்த பிரிவுகளால் வகுக்கிறது தான் பார்த்திங்கன்னா மீச்சிற்றளவு, லீஸ் கவுண்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா புரியிட தூரம், அதாவது ரெண்டு ஒரு முதல் கோடுக்கும் அடுத்த கோடுக்கும் இடையில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, 1 மில்லிமீட்டர். ஸோ தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகள் எத்தனை பார்க்குறோம், 100. இப்போ 1/100 போடுறங்க, அதனுடைய லீஸ் கவுண்ட் கிடச்சிரும், 0.01 மில்லிமீட்டர் கிடச்சிரும். ஸ்ரைட், வாங்க அதை பார்ப்போம். இந்த பாருங்கள், மீச்சிற்றளவு லீஸ் கவுண்ட், புரியிடை தூரம் பை தலைக்கோல் பிரிவுகளின் எண்ணிக்கை. ஸோ புரியிடை தூரம்ன்றது ரெண்டு குட்டியின் கோடுக்கு இடப்பட்ட தூரம், அது 1 மில்லிமீட்டர் தான். தலைக்கோல், தலைக்கோல் இருக்கக்கூடிய மொத்த பிரிவுகள் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, மொத்தம் 100. அதாவது லீஸ் கவுண்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் ஸ்மாலஸ்ட் பிச் ஸ்கேல் ரீடிங் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன், ஹெட் ஸ்கேல் டிவிஷன். அப்போ 1/100னா 0.01 மில்லிமீட்டர். ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வி. அதாவது திருகு அளவின் மீச்சிற்றளவுன்னு கேட்டாங்கன்னா 0.01 மில்லிமீட்டர்.
வெர்னியர் அளவின் மீச்சிற்றல் கேட்டாங்கன்னா 0.1 மில்லிமீட்டர். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கணும். ஸோ இதை தூக்கி அங்கேயும் அதை தூக்கி இங்கேயும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ வேறு எதுவும் இதில் முக்கியமானது இல்லை, வாங்க அடுத்ததை பார்ப்போம். அடுத்து பார்க்குறது இந்த பாடத்துடைய கடைசி பகுதி, நிறையை அளவிடுதல். ஸோ நிறைய அளவிடுதல், நிறைய அளவிட நிறைய உபகரணங்களை நம்முடைய அன்றாட வாழ்வில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ முத நிறையின் எஸ்ஐ அலகு எல்லாத்துக்குமே தெரியும், கிலோகிராம். அந்த கிலோகிராமை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன டிவைசஸை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த டாபிக். வாங்க என்னென்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்குறோம்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த உங்களுக்கு தெரியுமா அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு கிடையாது, பட் படிக்க நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இது மிக முக்கியமான கேள்வியெல்லாம் கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, த செல் ஆஃப் ஆன் எக் இஸ் 12% ஆஃப் இட்ஸ் மாஸ். ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% இருக்குமாப்பா. ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி, எ ப்ளூ வேல் கேன் வே அஸ் மச் அஸ் 30 எலிஃபண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் லாங்கஸ்ட் 3 லார்ஜ் டூர் பஸ்ஸஸ் ஒரு நீளத்தம்பி திமிங்கலத்துடைய எடை எப்படி இருக்கும்னா 30 யானைகளுக்கு சமமாக இருக்குமா. அதாவது அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா 3 பஸ்ஸுக்கு சமமாக இருக்குமா. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் போட்டி தேர்வுக்கு வருமானம் வராது, தெரிஞ்சுக்கணும் போதும். பட் இப்போ சார், அப்போ இதுதான் போட்டி தேர்வுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா, பொது தராசு, பீம் பேலன்ஸ், அதாவது காமன் பேலன்ஸ் அப்படின்வாங்க. இதில் என்ன பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம வந்து நம்முடைய மார்க்கெட்டுகளை பார்க்கலாம். ஸோ காய்கறி விற்கிறவங்க பார்த்திங்கன்னா, ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா எம்டியாக வச்சுருப்பாங்க, இன்னொரு தட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1/4 கிலோ 1/2 கிலோ கற்களை வச்சுருப்பாங்க. ஸோ அதை பயன்படுத்தி எடை கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் பொதுத்தராசு. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த படித்தரம்ன்றது அந்த கல், அந்த 1 கிலோ கல்லை போடுங்க, 2 கிலோ கல்லை போடுங்க அப்படின்ட்டு சொல்கிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் படித்தர நிறைகள். அது எவ்வளோ இருக்கும்னா 5 கிலோகிராம் இருக்கும், 5 கிராம் இருக்கும், 10 கிராம் இருக்கும், 20 கிராம் இருக்கும். சார், 5 கிராம் இருக்குது 10 கிராமா? அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குப்பிடியெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியின் அளவை பயன்படுத்துவாங்க, நாக்கடையில் பயன்படுத்துவாங்க, அங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைட், ஓகே. காய்கறி கடையில் 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ பயன்படுத்துவாங்க. இந்த சாதாரண தரசை கொண்டு எந்த அளவுக்கு வரைக்கும் துல்லியமாக அளக்கலாம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. என்ன சார், பொது தராசின் துல்லியத்தன்மை 5 கிலோகிராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேலன்ஸுக்கும் வரும். ஸோ எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பொது தராசில் 5 கிலோகிராம் தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதை காட்டில் ஒருத்தர் காய்கறி வச்சு அளக்குறாருன்னா தப்பாக தான் அளக்குறான்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கங்க. 5 கிலோ வரைக்கும் அதில் மெஷர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அவங்க அளந்தாருன்னா, சார் இதுக்கு மேலே இந்த தராசு வந்து கிளியரன்ஸ் காமிக்காது, எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து 2 கிலோ பிரித்து போடுங்கன்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு நிறையா தராசுகள் வந்து அக்யூரஸி கிடையாது, அந்த முள்ளை பிடிச்சி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இருந்தாலும் தகவலுக்காக சொல்லிடுறேன். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்க்க போகிறது ஃபிசிக்கல் பேலன்ஸ், அதாவது இயற்பியல் தராசு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயற்பியல் தராசு அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இயற்பியல் அப்படின்றப்ப இது எங்கே பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க? ஸோ லேபுகளை பயன்படுத்துவாங்க. ஸோ இயற்பியல் தராசு பெரும்பாலும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் சாதாரண தராசு மாதிரி தான், இன்னும் கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும். ஒய் சார் பேசாமல் அந்த தராசை பயன்படுத்திட்டு போயிடலாமே? ஒன்றும் இல்லைங்க, கிளாஸ்குள்ளே வச்சுருக்கறனால வெளியில் இருக்கிற டெம்பரேச்சர், அந்த ஏர், அந்த ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பரான ஒரு அக்யூரஸி கிடைக்கும். நம்முடைய பழைய நகை கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸை வச்சுருந்தாங்க. இப்போல இல்லைங்க, எல்லாமே டிஜிட்டல் பேலன்ஸாக மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, பார்த்துருக்கோம், நாங்களாம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இயற்பியல் தராசை பற்றி ஓரளவு உங்களுக்கு ஐடியா தெரியும். இந்த படத்தில் பார்க்குற இது தான் இயற்பியல் தராசு. ஸோ அடுத்து இதில் என்ன கேள்வி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இது ஏறக்குறைய அதே மாதிரி தான், மேலே பார்த்தா காமன் பேலன்ஸ் மாதிரி தான். அடுத்து பார்க்குறது எண்ணியல் தராசு. இந்த எண்ணியல் தராசுன்றது நம்ம இப்போ டே டு லைஃப்பில் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பாருங்கள், இப்போ டே டு லைஃப்பில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே நிறைய கோல்மால் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்த முன்னாடி இந்த ஒரு பாத்திரமாக தூக்கி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை 0 செட் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே எடை போடணும். அதாவது இப்போ காய்கறி போடுறாங்கன்னா முதல் எடுத்தனே ஒரு பாத்திரம், சில்வர் பாத்திரத்தில் காய்கறியை பொறுக்கி போட்டு அதில் மேலே தூக்கி வைப்போம். ஸோ அந்த பாத்திரத்துடைய எடையை மொதல் எடுத்துன்னே வச்சிங்கன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் காட்டும், அதை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் எடை போட சொல்லணும், சரிங்களா? ஒரு சில கடைகளில் ஏமாத்துறாங்க. ரைட், ஓகே. இந்த எண்ணியல் தராசு, இந்த டிஜிட்டல் பேலன்ஸ் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
10 மில்லிகிராம் அளவுக்கு கூட இதனால் மெஷர் பண்ண முடியும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. கேட்பாங்கப்பா டிஜிட்டல் பேலன்ஸுடைய அக்யூரஸி எப்படி இருக்கும், லீஸ் கவுண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ துல்லியமாக இருக்கும் கண்டிப்பாக. ரைட், இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு சுருள் வில் தராஸ் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதாவது இந்த பஞ்சு மூட்டை எடைபுற இடம், காலங்காலத்தில் சந்தையில் கோழி விற்றுட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, கோழி கால்களை கட்டி கயிற்றில் கட்டி ஸோ இதில் தொங்க விட்டு எடை பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ், சரிங்களா, சுருள் வில் தராசு அப்படின்வாங்க. ஸோ இதனுடைய ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இதனுடைய இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குது, இதை உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். முதல் வாங்க இது என்னென்னு பார்த்துருவோம். சார் சுருள் வில் தராசுன்றீங்களே, சுருள் என்ன சார்? ஸோ அது ஒரு நம்ம சைக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும். அது எந்த ஒரு உலோகத்தாலும் ஆக்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்கு, எக்குன்ற அந்த ஒரு உலோகத்தாலும் ஆக்கி வச்சுருப்பாங்க, ரைட்டுங்களா. இந்த மேல்முனை பார்த்தீங்கன்னா வளையத்தோட பொருந்திருக்கும், கீழ் முனையில் பார்த்தீங்கன்னா பொருள் தொங்க வர மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருந்தேன்னா அதை நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருள் வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகவில் அமையும் என்ற ஹூக்ஸ் விதிப்படி, இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும் தராசு எதுன்னு கேட்பாங்க. பொது தராசு, இயற்பியல் தராசு, எண்ணியல் தராசு, சுருள்வில் தராசு. அப்போ சரியான பதில் சுருள்வில் தராசு. வேறு என்ன கேப் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா சுருள்வில்லில் கொடுக்கப்படும் விசையானது நிலையான புள்ளியிலிருந்து சுருள்வில் விரிவடையும் தொலைவிற்கு நேர்த்தகையில் அமையும் என்பது எந்த விதி, எந்த விதிங்க, ஹூக்ஸ் விதி. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது விச் ஸ்டேட்ஸ் தட் த அடிஷன் ஆஃப் வெயிட் ப்ரொடியூசஸ் எ ப்ரொஃபஷனல் இன்க்ரீசஸ் இன் தி லெங்க் ஆஃப் த ஸ்ப்ரிங். ரைட், ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்க போகிறோம். இது கரெக்டாக கவனித்த மட்டும் தான் புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை எடை வேறுபாடு. நான் ஆரம்பத்தில் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறை வேறு எடை வேறுண்டு. ஸோ நிறைன்றதை மாசுண்டுவோம், எடைன்றது வெயிட்டுண்டுவோம், சரிங்களா. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும், அது நிலாவாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே ஒரு பர்டிகுலர் ஈர்ப்பு விசை உண்டு. அந்த மாதிரி ஈர்ப்பு விசை இல்லாமல் எடுத்துட்டோம்னா, அதாவது காமனாக இப்போ செவ்வாய்க்கு போனாலும் ஈர்ப்பு விசை இருக்கக்கூடாது, பூமிக்கு வந்தாலும் ஈர்ப்பு சேர்க்கக்கூடாது, சனிக்கு போனாலும் ஈர்ப்பு சேர்க்கக்கூடாது, நிலவுக்கு போனாலும் ஈர்ப்பு சேர்க்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இல்லாமல் இருந்து ஒருவேளை நம்மளை வெயிட் பார்த்தா எவ்வளோ இருப்போமோ அதுக்கு பேர் தான் நிறை. அது எங்கேயுமே மாறாது, சரிங்களா. பட் எடைன்றது அப்படி கிடையாதுங்க, நம்முடைய கிராவிட்டியோடு சேர்ந்து மல்டிப்ளை ஆகிற ஒரு வேல்யூ. அதாவது பூமியில் 9.8 இருக்கும். இப்போ இதே இங்கே நிலவு எடுத்துட்டிங்கன்னா இதை காட்ட எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும், 1.63 தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி செவ்வாய் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாறுபடும். இது மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒரு விதமாக மாறுபடும். அப்போ அந்த காமனாக நம்ம பார்த்த நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேல்யூவை நம்முடைய கிராவிட்டி, அது எங்கே வேணால் இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், நிலாவாக இருக்கலாம், அந்த வேல்யூவோடு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா என்னங்க, எடை. இப்போ தெரியுதுங்களா, நிறை வேறு எடை வேறு. இப்போ நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் நம்ம இப்போ நான் ஒருத்தர் 60 கிலோ இருக்கிறாருன்னா அவர் நிலவுக்கு போனால் 10 கிலோ தான் இருப்பார், சரிங்களா. நிலவுக்கு எவ்வளோ தான் இருப்பார், 10 கிலோ தான் இருப்பார். அப்போ அந்த 1.63 அந்த 10 வகுத்துருங்க. அதேமாதிரி இங்கேயும் நம்முடைய 9.8 வகுத்துருங்க. இப்போ வகுக்கிறப்ப கிடைக்கிற ஒரு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பார்த்தீங்கன்னா மாஸ், நிறை. ஓகே, ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்களுக்கு அடுத்த ஒரு கணக்கு வரும், அந்த கணக்கில் புரிஞ்சுக்கலாம். அப்போ நிறை வேறு எடை வேறு. அந்த ஈர்ப்பு விசையோடு சேர்ந்து கால்குலேட் பண்ணுறதுனால தான் அந்த எஸ்ஐ அலகு நியூட்டன் வருது. ஏன்னா ஈர்ப்பு விசை, விசையின் அலகு நியூட்டன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் நிறையில் அப்படி கிடையாது. ஸோ கிலோகிராம் தான். ரைட், வாங்க ஒரு கணக்கு இருக்குது பார்ப்போம். இந்த கணக்கு பாருங்கள், எளிமையான கணக்கு, மிக முக்கியமான கணக்கும் கூட. ஸோ காவலர் தேர்வெல்லாம் ரெடியாகிறவங்க இந்த கணக்கெல்லாம் பார்த்துக்குங்க. காவலர் தேர்வு, குரூப் 4, லேபர் சிஸ்டம்லாம், ஸோ இதை நல்லா பார்த்துங்க. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? ஸோ நிறை வேறு எடை வேறு. இப்போ நிறை அப்படின்றது எப்படிங்க, அவங்க கிராவிட்டியோட மல்டிப்ளை பண்ணி சொல்லலை, தனியாக எவ்வளோ சொல்லிட்டாங்க 50 கிலோகிராம். அப்போ எடை எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக கிராவிட்டியால் பெருக்கணும். இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
W is equal to MGR formula. So, I will tell you. W is equal to MGR formula. So, that's what I will MG. So, this M is the mass. So, I will tell you. 50 kg. So, gravity. பூமியோட கிராவிட்டி எவ்வளோங்க 9.8. அப்போ 50 × 9.8. ஸோ நீங்கள் ரெண்டு இப்போ இருக்கணும் எவ்வளோ கிடைக்கும், 490 நியூட்டன் கிடைக்கும். ஒருவேளை இந்த இடத்துல ஒரு மனிதன் நிறை 100 kg இருந்தால் இது எத்தனை நியூட்டனாக மாறி இருக்கும், 980 நியூட்டனாக மாறி இருக்கும். தட்ஸ் ஆல். அப்படி டபுள் மடங்காயிருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கணக்குகள்லாம் ஃபார்முலா இருக்கக்கூடாது. என்ன கொடுக்குறாங்களோ அதை கிராவிட்டியால் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இந்த கிராவிட்டி மதிப்பை மனசில் நிறுத்துறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்துருக்கேன், நல்லா கவனிங்க. ஸோ கிராவிட்டி, பூமியோட கிராவிட்டி குறிக்கிற எழுத்து ஜி, அந்த மதிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முதல் மதிப்பும் அந்த ஜி மாதிரி தான் ஆரம்பிக்கும். பட் அது வந்து லெட்டரில் நம்பர் 9. ஸோ 9.8. ஸோ ஜீனா என்னங்க 9.8, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து கவனிங்களேன், இந்த நிலவில் ஈர்ப்பு விசையானது புவியீர்ப்பு விசையில் 1/6 மடங்கு தான், அதாவது 1/6 தான். எனவே நிலவில் ஒரு பொருளின் எடை புவியில் உள்ள எடையை விட குறைவாக இருக்கும். நம்ம போகக்கூடிய விண்வெளி வீரர்களும் அப்படி தான் இருக்காங்க, எடை குறைவாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் அவங்க ஜம்ப் ஆகிறாங்க, சரிங்களா? அந்த எடையை ஈடுகட்டுறதுக்கு தாங்க அவங்க கனமான ஆடையை உடுத்திட்டு போகிறாங்க. ஒருவேளை அங்கேயும் இதே கிராவிட்டியாக இருந்திருந்தால் நம்மளுக்கு நீட்டாக ஷூ போட்டு டக் பண்ணி டை கட்டிட்டு போயிருப்பான். ஸோ அப்படிலாம் அங்கே போக முடியாது. ஸோ இவர் அந்த எடையை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே எடை மிகுந்த அந்த ஆடைகளை அணிஞ்சிட்டு போகிறாங்க. அடுத்தது கவனிங்க, புவியில் உள்ள எடையோட குறைவாக இருக்கும், நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் 1.63. இது மிக 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 முக்கியமான கேள்விங்க. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கம் அல்ல, ஈர்ப்பு முடுக்கம் சொல்லியிருக்கணும். நிலவில் எவ்வளோ ஈர்ப்பு முடுக்கம் இருக்கா, 1.63 தான், ரைட்? ஓகே. அடுத்து 70 kg நிறையுள்ள மனிதனின் நிலை புவியில் 686 நியூட்டன், பெருக்கி பார்த்துங்க. ஸோ 70 × 9.8 பெருக்கி பாருங்கள். 9.8 ஏறக்குறைய எவ்வளோ தான் இருக்கும், 10 தான். ஸோ 10 × 70 = 700 பாருங்கள், 700 ஒட்டி தான் இருக்குது 686. நிலவில் 1.63ன்றப்ப அதில் நீங்கள் பிறக்கினீங்கன்னா 114 நியூட்டன் தான். அப்போ நிலவில் அவரது நிறை 70 kg உள்ளது, புரியுதுங்களா? ஓகே. அதாவது 686 நியூட்டன் எங்கே இருக்குது, பூமியில், நிலவில் 114 நியூட்டன். பட் நிறை எங்கேயும் மாறுபடாது, நிறை வந்து கிலோகிராம் சொல்லிட்டாங்கன்னா அது நிலவுலையும் மாறுபடாது பூமியிலும் மாறுபடாது. ஓகே சார், எல்லாம் ரைட்டு தான். இருந்தாலும் எனக்கு நிறை இடை ரெண்டும் குழப்பதே சார். இல்லை புக்கிலேயே அழகாக ஒரு டேபிள் போட்டு நிறைன்னா என்னது இடைன்னு என்னன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்கிறேன் வாங்க. இந்த டேபிளை நல்லா பாருங்கள், நிறை எடை. நிறைன்றது ஒரு அடிப்படை அளவுங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏன்னா கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம்ல அதனால். பட் எடைன்றது அப்படி கிடையாது. ஸோ மாசாலையும் பெருக்கணும், கிராவிட்டியாலும் பெருக்கணும். அதனால் இதுக்கு என்னதுன்னா இது டெரைவ்டு குவான்டிட்டி, வலி அளவு. நம்மளுடைய வீடியோ ஆரம்பத்திலே பார்த்தோம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா என்னது, டெரைவ்டு குவான்டிட்டினா என்னன்னு பார்த்தோம். அப்போ நிறைன்றது அடிப்படை அளவு, எடை என்பது வலி அளவு. இந்த நிறை பார்த்திங்கன்னா எண் மதிப்பு மட்டும் கொண்டாலும், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், 70 kg 70 kg அவ்வளோதான். ஸோ எண்மதிப்பு மட்டும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஸ்கேலர் அளவு. எண்மதிப்பு மட்டும் கொண்ட அளவுகளுக்கு ஸ்கேலர் அளவுகள் என்ற பெயர் என்று நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இட் ஹேஸ் த மேக்னிடியூட் அலோன், திஸ் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. பட் எடை அப்படி கிடையாது, எண்மதிப்பும் திசையும். சார் திசை எங்கே சார் இருந்து வந்துச்சு, நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நான் 60 kg இருக்கிறேன், நான் இப்போ பூமியில் இருக்கிறேன்னா நான் எந்த திசையை நோக்கி இருக்கேன்னா பூமியை நோக்கி, கீழ் நோக்கி இருக்கேன், ஒரு டைரக்ஷன் நோக்கி தான் நிற்கிறேன். அப்படி அந்த கீழ் நோக்கி திசையில் இல்லாட்டி நம்ம என்ன இருப்போம்னா எப்படி எந்த டைரக்ஷனாலும் நம்ம திரும்பியிருக்கலாம், அப்படியே 360 எப்படி வேணால் நம்ம திரும்பியிருக்கலாம். பட் அப்படியெல்லாம் நம்ம இல்லை, எல்லாருமே பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக தான் நிற்கிறோம், பூமியை நோக்கி தான் நம்ம எல்லாமே ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால பாதங்கள் கீழே இருக்குது. அப்போ அதுவும் திசை. அப்போ எண் மதிப்பும் மற்றும் திசை பண்பும் கொண்டது. திசை இருக்கிறதுனால இதுக்கு வெக்டர் அளவு. ஸோ வெக்டர் அளவு என்பது திசை மதிப்பையும் எண் மதிப்பையும் கொண்ட அளவுகள், ரைட்? ஓகே. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவு, ஓகேங்களா? பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெயின்ட் இன் ஏ பாடி. பட் அங்கே அப்படி கிடையாது, பருப்பொருள்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையின் அளவு. அது எந்த அளவுக்கு இழுக்குதோ அந்தளவுக்கு மாறும். இப்போ பூமியில் அதிகமாக இழுக்கும், நிலவில் கம்மியாக இழுக்கும்,
சரிங்களா. அப்போ அந்த ஈர்ப்பு விசையை பொறுத்தா சொல்ல முடியும். இந்த நிறை பார்த்திங்கன்னா இடத்திற்கு இடம் மாறுபடாது. பூமியாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் நிலவாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் மாறாது. பட் எடை அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதுவும் மாறும். ஏன்னா அங்கே இருக்க கிரேவிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறதுனால. இந்த நிறையை எப்படி அளக்கலாம்னா இயற்பியல் தராசினால் அளக்கலாம். பட் எடையை சுருள்வில் தராசு கொண்டு மட்டுமே அளக்க முடியும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கீழ்கண்ட அளவுகளில், கீழ்கண்ட தராசுகளில் எந்த தராசில் எடையினை அளவிட முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சுருள்வில் தராசு தான். ரைட். நிறையின் அலகு கிலோகிராம், எடையின் அலகு நியூட்டன். ஸோ வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அது கீழே ஒரு சின்ன பேராகிராஃப் இருக்குது, அதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். வெற்றிகரமாக ஒரு பாடத்தை முடிச்சிட்டோம் ஒரு மூணே வீடியோவில். இந்த மூணு வீடியோ நல்லா பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அடுத்து தொடர்ச்சி நம்ம வீடியோக்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். இது என்ன என்னுடைய இந்த மாதிரி வீடியோ கொடுக்க நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு புக்கை என்னென்ன ரீட் பண்ணணும் என்னென்ன படிக்கணுன்றது பல பேருக்கு தெரியலைங்க. பல பேர் புக்கை எடுத்துனா என்ன, பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க சார் சயின்ஸ் புக்கை பார்க்குறோம் நாங்கள் எது படிக்கணும்னு தெரில சார், நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த குட் மார்னிங் சயின்ஸ் மூணு பாடம் தர்றீங்க, பட் நான் எதை படிக்கணும் எதை நாங்கள் மிஸ் பண்ணணும்னு தெரில சார், அது சொன்னால் நல்லாயிருக்கும்ன்றப்ப முத்துக்கண்ணா சார் தான் ஐடியா கொடுத்தார். இல்லை சார் இந்த மாதிரி ஒரு பாடத்தை நடத்திட்டு அதில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டோம்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார், நமக்கு ஒர்க்லோடு கூட தான் இருந்தாலும் மாணவர் நலனுக்காக பண்ணலாம்னு சொன்னார். ஸோ அதன்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ.